சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது தான் லீகல் வாரியர் சேனல் லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது ஏற்கனவே அடமானம்னா என்ன ஒரு அசையா சொத்தை எப்படி அடமானம் வைக்கணும் அப்படி அடமானம் வைத்த சொத்தை எப்படி மீட்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக ஒருவர் தன் அசையா சொத்தை அடமானம் வைத்து பணம் அப்புறம் அந்த கடன் தொகையையோ இல்லை வட்டியையோ அல்லது இரண்டையுமே குறித்த காலத்துக்குள்ளே திருப்பி செலுத்த தவறுனா தன் சொத்தை மீட்டு கொள்ளாத பட்சத்தில் அடமானம் பெற்றவர் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பற்றின கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் எப்படி தான் கடன் ஆக கொடுத்த தொகையை சட்டப்படி திரும்பி பெற முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்குது கடன் கொடுத்தவர் அதாவது அடமானம் பெற்றவர் அடமானம் கொடுத்தவருக்கு எவ்வளவு தொகை பெற்றார் எத்தனை மாதங்கள் வட்டி கொடுத்துருக்காரு எத்தனை மாதங்கள் இன்னும் வட்டி பாக்கி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு வழக்கறிஞரை வச்சு குறிப்பிட்டு அதை அவருக்கு அனுப்ப வேண்டும் அந்த அறிவிப்பை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் கூட கடன் பெற்றவர் கடன் தொகையை திருப்பி தராமல் காலம் தாழ்த்தினாலோ இல்லை ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நடந்துக்கிட்டாலோ அவர் மீது மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திலோ முதன்மை சார்பு நீதிமன்றத்திலோ வழக்காக தாக்கல் செய்ய வேண்டும் அந்த வழக்கில் கடன் மற்றும் வட்டி நிலுவை தொகையை கேட்டு மனு செய்ய வேண்டும் மேலும் அந்த தொகையோடு இந்த வழக்கு முடிந்து பணம் பெறும் காலம் வரை உள்ள வட்டியையும் சேர்த்து அந்த மனுவில் தரணும் அது மட்டும் இல்லாமல் அடமானம் வைத்த சொத்தை இந்த வழக்கு முடியும் வரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டும் ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வில்லங்க சான்றிதழில் தெரிந்து விடுவதால் அ சொத்தை அடமானம் கொடுத்தவர் விற்கவோ வேறு இடத்தில் கடன் பெறவோ முடியாது இதை பற்றி நம்ம இதற்கு முந்தைய பதிவில் பார்த்துருக்கோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸை நம்ம ரொம்ப செக் பண்ணணும் அதில் முக்கியமாக ஈஸி வில்லங்கம் ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்ணணும் அந்த வில்லங்க சான்றிதழை எப்படி ஈஸியாக ஆன்லைனில் செக் பண்ணுறதுனோம் அப்படிங்கிறத பத்தி கூட நம்ம லைவ்வாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த பதிவுகளை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறோம் பாருங்க சோ இப்போ வந்து கடனையும் கொடுக்காம வழக்கையும் நடத்தாமல் போனால் நீதிமன்றம் இந்த சொத்தை விற்று கடனையும் வட்டியையும் பெற உத்தரவிடும் அவ்வாறு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விற்கப்படும் சொத்து அடமானம் பெற்றவருக்கு சேர வேண்டிய தொகையை விட குறைவாக இருந்தா கடன் பெற்றவர் பேரில் கடன் தொகையை பாக்கி வச்சுப்பாங்க சொத்தின் விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அடமானம் பெற்றவருக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்த பின்னர் பாக்கி தொகை வந்து நீதிமன்றத்தோட வைப்பில் வைக்கப்படும் அந்த தொகையை அடமானம் கொடுத்தவர் எப்போது வேண்டுமேனாலும் மனு செய்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதெல்லாமே சட்டப்படி ஒரு தொங்க அடமானம் பெற்று ஒருவரிடம் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை வந்து இத்தனை நாளுக்குள்ள திரும்ப செலுத்தி அந்த இடத்த மீட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அடமானம் கொடுத்தவர் அடமானம் பெற்றவர் மீது இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யலாம் ஸோ லீகலாக ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அனுப்பி பார்த்துட்டு அது ப்ரொசீட் ஆகலை அப்படின்னா அடுத்து அவங்க மேலே நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கக்கிட்டே இருந்து பணத்தை வசூலிக்கலாம் இல்லைனா அவங்க அடமானம் வைத்த சொத்தை விற்று பணத்தை அவங்க ரெக்கவரி பண்ணலாம் ஸோ அடமானம் வைத்தவங்க எப்படி வந்து அடமானம் பெற்றவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் லீகலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லீகல் வாரியர்ஸ் சேனலில் இந்த மாதிரி சட்டம் பற்றிய நுணுக்கங்களை ரொம்ப எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியர் டீம் நன்றி